ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். நம்ம இன்றைக்கி இந்த ஆடியோ தொகுப்பில் 2021 வருஷம் தமிழ் மாதம் புரட்டாசி மாதத்திற்கான பொது பலன்களை எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்க இருக்கிறோம். இப்போ நாம் இந்த புரட்டாசி மாதத்திற்கான திருக்கணித பஞ்சாங்கப்படி இருக்கக்கூடிய கிரக நிலைகளை நாம் இப்போ பார்க்குறோம். இந்த மாதத்தில் ரிஷபராசியில் ராகு பகவான் சஞ்சரிச்சிட்ருக்காரு. கன்னி ராசியில் சூரிய பகவான், கன்னியில் புதன் வக்ரம், கன்னியில் செவ்வாய் இருந்துட்டுருக்கிறாரு. துலாத்தில் சுக்கரன், விருச்சகத்தில் கேது, மகரத்தில் குரு பகவான் வக்ரகதியில் இருக்கார். மகர ராசியிலையும் இந்த மாதம் 25ஆம் தேதி சனி வக்ர நிவர்த்தி ஆகிறார். இந்த மாதம் மேஜராக பார்த்திங்கன்னா கன்னியில் இருக்கக்கூடிய புத பகவான் 6ஆம் தேதி துலாத்துக்கு போகிறாரு. திரும்ப மறுபடியும் தமிழ் மாதம் 15ஆம் தேதிக்கு கன்னியிலே புதன் வக்ரமாகிறார். அடுத்து பார்த்திங்கன்னா துலா ராசியில் சுக்கரன் இருக்கார். அவர் இந்த மாதம் 16ஆம் தேதி விருச்சிக ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறாரு. தமிழ் மாதம் 25ஆம் தேதி சனியுடைய வக்கர நிவர்த்தி பெறுகிறார். சனி முடியுது. ஆக ரெண்டு கிரகங்கள் ரெண்டு வெவ்வேறு ராசியில், குறிப்பாக புதன் சுக்கரன் டிரான்சிட்டில் அடுத்தடுத்து பெயர்ச்சி ஆகிறாங்க. இது அத்தனையுமே கணக்கில் எடுத்துக்கிட்டு நாம் இப்போ பொது பலன்களை பார்க்க இருக்கிறோம். மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த 2021 குறிப்பாக புரட்டாசி மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஜென்ரல் ப்ரெடிக்ஷன் இப்போ பார்க்குறோம். அப்படி பார்க்குறபோது உங்கள் ராசிநாதன் சனி பகவான் உங்கள் ராசியிலேயே சஞ்சரிச்சிட்ருக்கிறாரு. அவரோட குரு பகவானும் இருக்கிறாரு. இது உங்களுக்கு ஓரளவுக்கு நற்பலனை தான் சொல்லணும். ஒரு பக்கம் நீங்கள் மகர ராசிக்கு சனி ஜென்மச்சனியாக இருந்தால் கூட உங்கள் ராசிநாதன் சனி பகவான் அப்படி ராசியில் இருக்கக்கூடியது தைரியம், ஒரு தன்னம்பிக்கையை கொடுப்பார். ரொம்ப நாளாக நமக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா அந்த ப்ராப்ளத்தை நம்ம மீட்டல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்களை சனி பகவான் நமக்கு கொடுப்பதற்கான சந்தர்ப்பங்கள் நிறையவே இருக்குன்னு தான் சொல்லணும். குறிப்பாக அவரோட குரு பகவான் இருக்கார். அப்படி இருந்தாலே உடல் ஆரோக்கியம், ஓரளவுக்கு எதையுமே போல்ட்டாக சிந்திக்கக்கூடிய ஒரு ஆற்றல், நம்முடைய ப்ராக்ரஸ் அதாவது நம்முடைய வளர்ச்சி, இதில் இருக்கக்கூடிய தடைகள் இது அத்தனையுமே இந்த மாதம் நீங்கி நமக்கு ஒரு ஏற்றமான காலத்தை உருவாக்குவதற்கு சனி பகவான் இருக்கார். ரெண்டாவது ஃபைனான்சியலாக பெரிய ப்ராப்ளம் ஒன்றும் இந்த மாதம் இல்லை. ஆனாலும் கூட உங்கள் 2ஆம் அதிபதியாகவே சனி இருக்கிறதுனால நிறைய சம்பாதிப்பீங்க, வருமானங்கள் உண்டு, அதற்கு தந்த செலவினங்களும் இந்த மாதம் ஓரளவுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். இருந்தால் கூட கையில் பணம், தனம், பொருள் ஓரளவுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. குறிப்பாக நீங்கள் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிப்பவர்களுக்கு நல்ல ஒரு வருமான முன்னேற்றங்கள் உண்டு. ரொம்ப நாளாக டாக்குமெண்ட்டில் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு டாக்குமெண்ட் கிளியராகி அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நமக்கு கைக்கு வருவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிறைய இருந்துக்கிட்டே இருக்குது. குறிப்பாக சனி உங்களுடைய ராசியிலிருந்து உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஆரம்பத்தில் சின்ன சின்ன தடை இருந்தால் கூட இறுதியில் உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் உண்டு. ஒரு விஷயம், சனி உங்களுடைய 3ஆம் இடத்தை பார்க்குறதுனால எந்த ஒரு விஷயத்தையுமே நாளைக்கு அப்படிங்கிறாம போஸ்ட் பண்ணாமல் இன்றைக்கே இப்போவே நீங்கள் இதை செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். எதிர்வரும் காலங்களும் அதனுடைய பலன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதெல்லாம் எதையுமே ஆழ்ந்து சிந்திங்க, உடனடியாக அதை செயல்பாட்டுக்கு கொண்டு வாங்க, கண்டிப்பாக நல்லாயிருக்கும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய செய்திகள் உங்களுக்கு ஃபேவரபிளாக வரும். நீங்களும் ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களை அப்டேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் உண்டு. குறிப்பாக பார்ட் டைமாகவோ ஆன்லைன்லேயோ கரஸ்லேயோ நீங்கள் மேலே படிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் ஏதாவது ஒன்று லேர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இது இந்த மாதம் புரட்டாசி மாதம் இருக்குது. அதோட ஏர்னிங் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் நிறையா இருக்குது. குறிப்பாக ஏதாவது டிரைவிங் பழகணும்னு நினச்சிங்கன்னா பழகுவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள்லாம் நிறையா இருக்குன்னு தான் சொல்லணும். எதிர்பாராத ஒரு ட்ராவல் இருக்குது. அந்த ட்ராவல் உங்களுக்கு ஓரளவுக்கு பாசிபிலிட்டிஸாக இந்த மாதம் இருக்கும். ரொம்ப நாளாக ப்ராப்பர்ட்டிஸ் எதுவும் சேல்ஸ் இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிறையா இருக்குது. குறிப்பாக நெருங்கிய உறவினர்களால் நமக்கு தேவையற்ற மனவருத்தங்கள், பிரச்சனைகள் அல்லது அவர்கள் நம்மளை விட்டு பிரிஞ்சு இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. சகோதர சகோதரிகளால் மன நிம்மதியற்ற ஒரு சூழ்நிலை இருந்துக்கிட்டே இருக்குது. குறிப்பாக உங்களுடைய ஆண் வேலையாட்களால்
தேவையற்ற பிரச்சனைகள் போராட்டங்கள் இருக்குது. இது விஷயத்தில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நீங்கள் ஏதாவது சுயதொழில் பண்ணிகிட்ருக்கீங்க அல்லது சிறுதொழில் பண்ணிகிட்ருக்கிறீங்க அல்லது வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கிறீங்க அப்படின்னா இந்த மதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதுவும் இல்லாமல் பிளாட்பார பிஸ்னஸ் பண்ணுறீங்க அல்லது ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் வருமானம் சம்பாத்தியங்கள் இருக்குது. அது மட்டுமல்ல, நீங்கள் ஏஜென்சி வச்சுருக்கீங்க அல்லது நீங்கள் ப்ரோக்கரேஜ் பண்ணிகிட்ருக்கிறீங்க அல்லது டிஜிட்டல் துறையில் இருக்கிறீங்க அல்லது கம்யூனிகேஷனில் இருந்துகிட்ருக்கீங்க மீடியா லைனில் இருக்கிறீங்க, அது இல்லாமல் இந்த காலகட்டங்களில் நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கிறீங்க, சிறுதொழில் குறுந்தொழில் பண்ணிகிட்ருக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதம் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் வருமானம் சம்பாத்தியங்கள் இருந்துகிட்ருக்கு. சனி உங்களுடைய மூன்றாம் இடத்தை பார்க்குறாலும் உங்களை பற்றி ஒரு ஃபேக்ட் நியூஸ் ஓடிக்கிட்டே இருக்கும். அதனால் இது விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாகவே இருங்க. ரொம்ப நாளாக வீடு வாடகைக்கு போகணும்னு நினைக்கிறவங்க அல்லது வீடு மாற்றம் இடமாற்றம் ஏற்படும் நினைக்கிறவங்க அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பமாக இந்த மாதம் உங்களுக்கு அமையும். குறிப்பாக உங்களுடைய நான்காம் அதிபதி செவ்வாயை உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கார். அப்படி இருந்தாலே எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லாவே இருக்குன்னு தான் இந்த மாதம் சொல்லணும். ஹையர் ஸ்டடி உண்டு, ஹையர் எஜுகேஷன் உண்டு, இது ரெண்டுமே நல்லா இருக்குது. அது மட்டுமல்ல, நீங்கள் ஏதாவது ரிசர்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அல்லது பிஹெச்டி பண்ணணும்னு நினைக்கிறீங்க அல்லது டாக்டரேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் ஓரளவுக்கு ஃபேவரபுளாக இருக்குது. அம்மாவுடைய ஒரு அன்பு ஒரு ஆதரவு இந்த மாதம் கண்டிப்பாக இருந்துகிட்ருக்கு. ப்ராப்பர்ட்டி சேல் ஆகிறதுக்கு மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைய இருக்குது. ரொம்ப நாளாக வாங்க முயற்சி பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கு அதுக்கான ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பம் இந்த மாதம் உங்களுக்கு அமையும். உங்களுடைய அஞ்சாம் அதிபதி சுக்கிரன் உங்களுக்கு பத்தில் இருக்கார் உங்கள் ராசிக்கு, அப்புறம் பதினோராம் இடத்துக்கு போகிறார். இது ரெண்டுமே உங்களுக்கு ஃபேவரபிள் தான் சொல்லணும். குறிப்பாக உழைக்காமையே சம்பாத்தியம் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை இந்த மாதம் அதிகமாக உருவாக்குவார். அதனால தான் முதலே சொன்னேன் முயற்சி எதுவும் நிறையா பண்ணுங்கன்னு. குறிப்பாக இந்த காலகட்டங்களில் லவ் அஃபேர்ஸ்க்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. ஒரு சிலருக்கு லவ் சக்ஸஸ் ஆகும், அது பின்னாடி மேரேஜில் முடிகிறதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறையா இருக்குது. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு அதுக்கான ஒரு வாய்ப்பு ஒரு சந்தர்ப்பம் இந்த மாதம் நிறையா அமையும். குறிப்பாக நம்ம நாளாக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்கீங்க, ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆகாதவங்களுக்கு ஓரளவுக்கு இறை அருளால் குழந்தை பாக்கியத்துக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு. அடிக்கடி என்டர்டைன்மெண்ட் பண்ணுவதற்கான வாய்ப்பு, நீங்களும் ஏதாவது ஒரு சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் நிறையா இருக்குது. குறிப்பாக உங்களுடைய இஷ்ட தெய்வம் பெண் தெய்வமாக இருந்தால் அந்த பெண் தெய்வத்தினுடைய அனுகூலம் அனுகிரகம் இந்த மாதம் உங்களுக்கு பவர்ஃபுல்லாகவே இருக்குன்னு தான் சொல்லணும். அதோட நீங்கள் ஷேர்ஸில் ஸ்பெக்குலேஷனில் அது இல்லாமல் ரேஸ் அல்லது லாட்ரியில் அது இல்லாம் அது ஆன்லைன் ட்ரேடிங்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் கண்டிப்பாக நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் பெயர் புகழ் இருக்குது. குறிப்பாக இந்த மாதம் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் நல்ல லாபம் வருமான சம்பாத்தியம் நியூ அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இது எல்லாமே இருந்துகிட்ருக்கு. நீங்கள் பாலிட்டிக்ஸில் இருந்தீங்கனாலும் ரொம்ப ஒரு ஹானர் அண்ட் ப்ரிஸ்டீஜ் உங்களுக்கு இந்த மாதம் அமையும். அது இல்லாமல் ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட துறைகளில் நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதம் சக்ஸஸ் பண்ணுவீங்க. உங்களுடைய ஆறாம் அதிபதி புத பகவான் ஒன்பதாம் இடத்தில் இருக்கார். ஸோ ஆறாம் இடம் என்பது உங்களுடைய சர்வீஸ் கேரியர். ஸோ ஒன்பது சேஞ்ச் ஆஃப் கம்பெனி, சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன். ஸோ நீங்கள் பார்க்குற வேலையெல்லாம் நல்ல முன்னேற்றம் உண்டு, வருமானங்கள் உண்டு, சம்பாத்தியங்கள் உண்டு. ரொம்ப நாளாக வேலையில் ஒரு ரெகக்னைஸ் இல்லைங்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு. வேலையை நிமித்தமாக ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு அதுக்கான ஒரு பேசிக் இந்த மாதம் உங்களுக்கு நடக்கும். குறிப்பாக நீங்கள் லோன் எதுவும் அப்ளை பண்ணிங்கன்னா அது கிடைப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறையவே இருக்குன்னு தான் சொல்லணும். நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கிறீங்க அப்படின்னா இந்த பிஸ்னஸ் ஓரளவுக்கு பரவாயில்ல. ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அதுவுமே உங்களுக்கு இந்த மாதம் ஃபேவரபுளாக இருக்குது. எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் இப்போதைக்கு வருவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவு. உங்களுடைய எட்டாம் அதிபதி சூரியன் ஒன்பதாம் இடத்துல இருக்குது. அப்படி இருந்தாலே கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இதுவரைக்கும் இருந்த ஒரு ஸ்ட்ரகிள் போராட்டம் உங்களுக்கு நிவர்த்தியாகும். அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் நிறையவே இருக்குன்னு தான் சொல்லணும். குறிப்பாக உங்களுடைய ஒன்பதாம் இடத்துல சூரியன் செவ்வாய் அப்புறம் புதன் இவங்கள்லாம் இருக்கிறாங்க. அப்படி இருந்தாலே ஒன்பதாம் இடம் நான் முதலே சொல்லிட்டேன், எஜுகேஷன் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அப்ராடு தொடர்பு அல்லது ஓவர்சீஸ் தொடர்பு அங்கேருந்து வரக்கூடிய செய்திகள் உங்களுக்கு இந்த மாதம் ஃபேவரபுளாக இருக்கும். குறிப்பாக நீங்கள் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணியிருக்கீங்க அல்லது விசா அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். அது இல்லாமல் பிஎன்ஆர் அப்ளை பண்ணுறீங்க அல்லது கிரீன் கார்டு தான் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அது வருவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறையா இருக்குது. உங்களுடைய குலதெய்வம் ஆண் தெய்வமாக இருந்தால் அதனுடைய
அனுகிரகம் இந்த மாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்குன்னு தான் சொல்லணும். நீங்கள் மேற்கொண்டு ஹையர் எஜுகேஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் முதலே சொன்ன மாதிரி உண்டு. உங்களுடைய 10ஆம் இடத்துல சுக்கர பகவான் இருக்காரு, அப்புறம் அவர் 11ஆம் இடத்துக்கு போகிறாரு. 11ஆம் இடம் உங்களுடைய விருப்பம் எண்ணம் ஆசை அபிலாசை பூர்த்தி ஆகுது. 10ஆம் இடம் உங்களுக்கு சொசைட்டியில் இருக்கக்கூடிய மதிப்பு மரியாதையை சொல்வது. நீங்களும் ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களை அப்டேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பமாக இந்த மாதம் அமையும். குறிப்பாக நீங்கள் ஒரு லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்க நினைக்கிறீங்க, அல்லது ஒரு புதிய தொழில் முனைவோராக வரணும் அப்படின்னு நினச்சி ஆசைப்படுறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு, அதுக்கான சந்தர்ப்பமாக இந்த மாதம் அமையும். வேலையில் பெர்மனன்ஸே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வேலையில் கண்டிப்பாக பெர்மனன்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறையா இருக்குது. குறிப்பாக காம்படிஷன் எக்ஸாம் எதுவும் நீங்கள் எழுதியிருந்தீங்கன்னா சக்ஸஸ் பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லை, கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதியிருந்தீங்கனாலும் அந்த ரிசல்ட் உங்களுக்கு நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான ஃபேவரபுளான விஷயங்கள் இந்த மாதம் நடப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்குது. வட்டியோடு சேர்ந்த முதல் உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ரொம்ப நாளாக பென்ஷன் வரல, அல்லது பிஎஃப் கிராஜுவேட்டி பணம் வரல, அல்லது இன்சூரன்ஸ் பண்ண வேணா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதம் வருவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்குது. குறிப்பாக உங்களுடைய ஹெல்த் கண்டிஷனில் இந்த மாதம் ரொம்ப கவனமாக இருங்க. நியூரோ சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், அடி வயிற்றில் பிரச்சனைகள், பேக் போன் பேக் ஷோல்டரில் ப்ராப்ளங்கள், அதெல்லாம் வந்துட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ப்ரெஷர் இருக்கிறவங்க, அது லோ பிபியாக இருந்தும் சரி ஹை பிபியாக இருந்தாலும் சரி, அதை இந்த மாதம் ரொம்ப கவனமாக மெயின்டைன் பண்ணுங்கள். உடம்புல ஒரு சின்ன பிரச்சனை இருந்தாலும் நல்லா டாக்டராக கவனிங்க. தேவையில்லாமல் இந்த மாதம் கடன் கிடைக்குதுன்னு கடன் வாங்காதீங்க. அஞ்சல் ராகு இருக்கல, யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க. பொதுவாக இந்த மாதம் உங்களுக்கு ஃபேவரபிளாக இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்தில் மாத்திரம் ரொம்ப கவனம் செலுத்துங்க. உங்களுடைய சக தொழிலாளர்களாக உங்களுக்கு நற்பலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. குறிப்பாக அந்நிய பாஷை அந்நிய மொழி பேசும் நண்பர்களால் உங்களுக்கு சகாயம் ஆதாயம் இருக்குது. மூத்த சகோதர சகோதரிகளால் நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு நிறையவே இருக்குன்னு தான் சொல்லலாம். இந்த மாதம் சரபேஸ்வருடைய வழிபாடு பண்ணுங்கள். துர்க்கை அல்லது காளியுடைய வழிபாடு இன்னும் கொஞ்சம் கூட்டுங்க. குறிப்பாக சித்தருடைய ஜீவ சமாதி அல்லது சித்தருடைய வழிபாடு பண்ணுங்கள். ஒரு சில கெடுபலங்களும் குறையும், நற்பலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். நன்றி, வணக்கம்.